எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் சிலுவையின் பெயரால் கிறிஸ்துவம் குறித்து. வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். புனித தோமையர் ஓர் அறிமுகம். இயேசுவின் மாணாக்கர்களில் முக்கியமானவராக புனித தோமையர் பற்றி விவிலியம் போதுமான அளவுக்கு செய்திகளை அளிப்பதில்லை. கத்தோலிக்க கலைக்களஞ்சியத்தில் தேடினால் தோமையரை பற்றிய மிகச்சில குறிப்புகளே காணப்படுகின்றன. தோமையரின் பெயர் திருச்சபை அங்கீகரித்த 4 இறை செய்திகளிலும் மீண்டும் மீண்டும் வருகிறது. அவரது தெளிவான சித்திரத்தை அளிப்பது 4வது இறை செய்தியாளரான யோவானில்தான். இவர் தாமஸ் யூதாஸ் திதியோன் என்று சொல்லப்படுகிறார். இரட்டையரில் ஒருவன் என்ற பொருளில் இது சமஸ்கிருதத்திலிருந்து பெறப்பட்ட சொல். துவம் என்றால் 2. தோமையர் யோவானின் இறை செய்தியில் இயேசு மேல் அழுத்தமான பிடிப்பும் துணிவும் கொண்ட முதல் மாணாக்கராக சொல்லப்படுகிறார். இயேசு லாசரஸை காணும் பொருட்டு ஜூதேயேவுக்கு மீண்டும் செல்லும் நோக்கத்தை அறிவித்த போது இவர்தான் மற்ற மாணவர்களிடம், நாமும் கூடவே செல்வோம், ஒருவேளை நாம் அனைவருமே கொல்லப்படலாம் என்று சொன்னார். யோவான் எழுதிய இறை செய்தி 1116. மேலும் தோமையர் எளிதில் நம்பிவிடாதவராகவும் தர்க்கம் சார்ந்து எதையும் ஆராய்பவராகவும் இருந்தார். இவரே இயேசுவின் இறுதி உணவின் போது அவர் மீது ஐயத்தை எழுப்பினார். தோமையர் இயேசுவிடம் சொன்னார், கர்த்தரே, நீங்கள் ஆவியா அல்லவா என்று நாங்கள் அறியோம், அதை நாங்கள் எப்படி தெளிவுபடுத்திக் கொள்வது? யோவான் எழுதிய இறை செய்தி. ஆனாலும் தாமஸ் கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தபோது கேட்ட கேள்வியால்தான் வரலாற்றில் நிற்கிறார். அவரது கைகளில் ஆணியறையப்பட்ட துளைகளை கண்ணால் கண்டு, அவற்றில் என் விரல்களை விட்டாலொழிய நான் அதை நம்ப மாட்டேன் என்று அவர் அடம் பிடித்தார். யோவான் எழுதிய இறை செய்தி. ஆனால் 8 நாட்கள் கழித்து அவர் விசுவாசம் பெற்றார். அதற்காக இயேசு அவரை கடிந்து கொண்டார். நீ என்னை கண்டதனால் என்னை நம்பினாய் தாமஸ், ஆனால் காணாமலேயே நம்பியர்கள் எவரோ அவர்களே அருள் கூறப்பட்டவர்கள். யோவான் எழுதிய இறை செய்தி. இக்காரணத்தால் இவர் ஐயப்பட்ட தாமஸ், டவுட்டிங் தாமஸ் என்று அழைக்கப்பட்டார். மேலை நாடுகளில், குறிப்பாக புரோட்டஸ்டன்ட் மதத்தில், தோமையர் ஒரு படி குறைந்தவராகவே இனம் காணப்படுகிறார். தாமஸ் என்ற பெயர் குறித்தே ஏராளமான கிறிஸ்துவ இறையியல் சார்ந்த ஊகங்கள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றில் முதன்மையான ஆவணம் என்பது கிரேக்க மொழியிலும் சிரிய மொழியிலும் சிற்சில பாடபேதங்களுடன் பேணப்பட்டு வரும் தோமையரின் செயல்பாடுகள் முக்கியமான ஆவணமாகும். அது பார்டேசன்ஸ் எழுதியதாக இருக்கலாம். கிபி 220 முன்பாக எழுதப்பட்ட இவ்வாவணம் ஹரானாக்கில் தன் குறிப்புகளில் சான்றளிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இதன் உண்மையான பிறப்பிடம் எடேசா ஆகும். அங்கு தாமஸ் கீழே நாட்டில் கொல்லப்பட்ட பின் கொண்டுவரப்பட்ட எலும்புகள் வைக்கப்பட்டு வணங்கப்பட்டதாக தெரிகிறது. இது தோமையரின் எலும்புகள்தான் என்பதற்கான ஆதாரம் என்னவெனில், அவர் இரு இடங்களில் இயேசுவின் இரட்டை சகோதரராக குறிப்பிடப்படுகிறார் என்பதே. யூதாஸ் தாமஸ் என்று சிறிய மொழியில் சொல்லப்படும் தாமஸ் கிரேக்க மொழியில் திதிமோஸ் இரட்டையர் என்று சொல்லப்படுகிறார். இவை ஒரே பொருள் கொண்டவை. இறையியலாளரான ரெண்டல் ஹாரிஸ் இந்த எலும்பு வழிபாடானது எடேசாவில் இருந்தே ஏதோ புரட்சமய வழிபாட்டு முறையானது கிறிஸ்துவத்திற்குள் ஊடுருவியதன் விளைவு என்கிறார். அவர் எடேசாவிற்கு தாமஸின் எலும்புகள் வந்தது குறித்து கூறும் கதை இது. கிறிஸ்துவின் இறப்புக்கு பின்னர் அவரது மாணாக்கர்கள் உலகை பகுத்து கொண்டு சமய பருப்பினர்களாக அப்போஸ்தலராக கிளம்பிய போது தாமஸின் கணக்குக்கு வந்தது இந்தியா. தாமஸ் இந்தியா செல்ல விரும்பவில்லை. அப்போது ஆவி வடிவில் வந்த இயேசு அபான் என்ற இந்திய கப்பலில் தோன்றி அதன் உரிமையாளரான குந்த்பர் என்ற மன்னனுக்கு தாமஸை ஆசாரி வேலை செய்யும் அடிமையாக விற்கச் செய்தார். அவ்வாறாக தாமஸ் ஆன்ட்ரிபாலிஸ் என்ற இந்திய துறைமுகத்திற்கு வந்து சேர்ந்தார். அங்கு அவர் மன்னனுக்கு ஓர் அரண்மனை கட்டும் பணியில் அமர்த்தப்பட்டார். அப்பணத்தை தாமஸ் ஏழைகளுக்கு செலவழித்தார். மன்னன் அவரை சிறையிலடைக்க அவர் இயேசுவின் அருளால் தப்பினார். அந்த அற்புதத்தை அறிந்த குந்தஃபார் மதம் மாறி கிறிஸ்துவரானார். அங்கே பலரை மதம் மாற்றிய பின் தாமஸ் இன்னொரு நாட்டுக்கு சென்றார். போகும் வழியில் பலவிதமான மாய மிருகங்களையும் பேய்களையும் அவர் சந்தித்தார். மிஸ்டாய் சிறிய மொழியில் மசடாய் என்ற மன்னனின் நாட்டுக்கு அவர் வந்து சேர்ந்தார். அவனது மனைவி டெரிசியாவையும் மகன் வாசனையும் அவர் மதம் மாற்றினார். ஆகவே அவர் சிறைபிடிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். நகர் அருகே இருந்த குன்றுக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டு கொல்லப்பட்டார். அவரது சடலம் புராதான மன்னர்களின் கோபுரத்தின் கீழ் அடக்கம் செய்யப்பட்டது. பிற்பாடு அவரது ஆதரவாளர்களால் அவரது எலும்புகள் தோண்டி எடுக்கப்பட்டு எடேசாவுக்கு கொண்டு செல்லப்பட்டது. இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், கிபி 46 இமயமலைக்கு தெற்கே ஆப்கானிஸ்தான், பாலுசிஸ்தான், பஞ்சாப் மற்றும் சிந்த் பகுதியை ஆண்டு கொண்டிருந்த மன்னனின் பெயர் கோண்டோஃபெர்னிஸ் என்று கிரேக்க மொழியிலும் குதுஃப்ரான் என்று அம்மொழியிலும் சொல்லப்பட்டது.
நாணயங்களின் மூலமும் கிரேக்க தொன்மை கதைகள் மூலமும் இது ஓரளவுக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதியின் மொழியான கரோஸ்டியிலும் ஐதீகங்கள் காணப்படுகின்றன. இது ஏற்கனவே கண்ட மன்னன்தான் என்பதில் பெரிதும் விவாதமில்லை. தக்த் இஃபாய் கல்வெட்டுக்களின் அம்மன்னன் கிபி 20 முதல் கிபி 46 வரை ஆண்டான் என்பது நிபுணர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. மிஸ்தா என்பது இந்து பெயர் ஈரானிய மொழிக்கு மாறியதாக இருக்கலாம். அப்படியானால் அது மதுராவை ஆண்ட வாசுதேவனாக இருக்கலாம். கணிஷ்கருக்கு அடுத்தபடியாக பட்டத்துக்கு வந்த மன்னர் அவர். சில பெயர்கள் பொருளில்லாதபடி உருவாக்கப்பட்டவையாகவும் இருக்கலாம். ஆனால் தோமையர் இந்தியாவின் தெற்கே மேற்கு கடற்கரைக்கு வந்தார் என்றும் இங்கேயே கொல்லப்பட்டார் என்றும் மிக தீவிரமான நம்பிக்கை உள்ளது. 1955 டிசம்பர் 18 இந்திய தலைநகர் டெல்லியில் தோமையர் தினம் கொண்டாடப்பட்ட போது அப்போதைய இந்திய ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொன்னார், புனித தோமையர் இன்று கிறிஸ்துவ நாடுகளாக இருக்கும் பல நாடுகளுக்கு தோன்றுவதற்கு முன்னரே இந்திய கடற்கரைக்கு வந்தார். அவரிடமிருந்து தங்கள் கிறிஸ்துவ பாரம்பரியத்தை தொடங்கும் இந்திய கிறிஸ்தவர்கள் ஐரோப்பிய நாட்டு கிறிஸ்தவர்களை விடவும் பழமையானவர்கள். தோமையர் இந்தியா வந்து 19வது நூற்றாண்டு தொடங்குவதை ஒட்டிய கொண்டாட்டத்தின் பகுதியாக புனித பாப்பரசர் 12வது வயஸ் 1952 டிசம்பர் 13 அனுப்பிய ரேடியோ செய்தியில் இவ்வாறு சொன்னார், புனித தோமையர் இந்தியா வந்து 1900 வருடங்கள் தாண்டிவிட்டன. பிந்திய பல நூற்றாண்டு காலம் இந்தியா மேற்கிலிருந்து துண்டிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் இந்தியா தன்னுடைய முதல் அப்போஸ்தலரின் பாரம்பரியத்தை பேணிக் கொண்டது. இந்த அப்போஸ்தலரின் வழித்தோன்றல்களாக இன்று இந்தியாவிலுள்ள தோமையர் கிறிஸ்தவ மக்களுக்கு எங்கள் சபையின் வாழ்த்துக்கள். ஆனால் தோமையர் இந்தியா வந்தது உண்மையா என்ற ஐயம் வலுவானதே. காரணம் ஒன்று, தோமையரின் வருகை இன்றும் ஓர் ஐதீக கதையாகவே உள்ளது. தோமையரின் வருகைக்கு ஆதாரமாக காட்டப்படும் எல்லா அமைப்புகளும் காலத்தால் மிகவும் பிற்பட்டவை. மரபான நம்பிக்கைகளின்படி இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையர் கிபி 52 இந்தியாவுக்கு வந்தார். கேரளத்தில் அன்றிருந்த முக்கிய துறைமுகமான கொடுங்கல்லூரில் இறங்கினார். இது கொடுங்கோளூர் என்றும் வஞ்சி என்றும் அழைக்கப்பட்டிருந்த துறைமுகம். சேரர்களின் பண்டைய தலைநகரம், சேரன் செங்குட்டுவன் கண்ணகிக்கு கோயில் எடுத்த இடம் இதுவே என்று ஆதாரப்பூர்வமாக சொல்லப்படுகிறது. அந்த கண்ணகி ஆலயமே இன்றுள்ள கொடுங்கல்லூர் தேவி கோயில் என்று வரலாறு கூறுகிறது. தோமையர் கேரள பிராமணர்களுக்கு இயேசுவின் நற்செய்தியை சொன்னார் என்றும் அவர்களில் பலர் மதம் மாறினார்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர் 7 திருச்சபைகளை கேரள மண்ணில் உருவாக்கினாராம். அவை முறையே கொடுங்கல்லூர், கோட்டக்காவு, பாலையூர், கொல்லம், கோக்கமங்கலம், நிரணம், சேரையில் ஆகியவை. அவர் மலையாற்றூர் குன்றுகளுக்கு வந்து ஜபம் செய்யும் பழக்கம் கொண்டிருந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. அதன்பின் அவர் கிழக்கு கடற்கரைக்கு இடம்பெயர்ந்தார். கிபி 72 அவர் சென்னைக்கு அருகே உள்ள புனித தோமையர் குன்று என்று இன்றழைக்கப்படும் குன்றில் வாழ்ந்தபோது ஒரு மதவெறியினால் கொல்லப்பட்டார். அவரது உடல் மயிலாப்பூருக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கே அவர் அடக்கம் செய்யப்பட்டார். இன்றும் அவரது சமாதி அங்கே வழிபடப்படுகிறது. உண்மையில் தோமையர் வந்திருக்க வாய்ப்புள்ளதா? உண்டு. அன்றைய கேரள கடற்கரைக்கும் மத்திய ஆசியாவுக்கும் இடையே நெருக்கமான உறவு இருந்தது. யவனர்களும் அரேபியர்களும் தொடர்ந்து வணிக நோக்கத்துடன் கேரளத்துக்கு வந்தபடி இருந்தனர். இக்கடற்கரையில் இன்றும் குவியல் குவியலாக நாணயங்கள் கிடைத்தபடியுள்ளன. அதிகமும் ரோமாபுரி நாணயங்கள். அதற்கும் முன்பு கிமு 970 முதல் 930 வரை ஆண்ட இஸ்ரேலரின் சாலமோன் மன்னரின் மரக்கலங்கள் கேரள கடற்கரைக்கு வந்தபடி இருந்தன. அதற்கு புராதான பழைய ஏற்பாடு பைபிளிலேயே ஆதாரங்கள் உள்ளன. முஸ்ரீஸ் என்று அப்போது குறிக்கப்பட்ட கொடுங்கல்லூரிலிருந்து முத்தும் மணிகளும் கொண்டு வரப்பட்டு மன்னருக்கு படைக்கப்பட்டன. கேரள கடற்கரையிலிருந்து பெறப்பட்ட மிளகு முதலிய நறுமணப் பொருட்கள் அக்காலம் முதலே ஐரோப்பாவுக்கும் மத்திய ஆசிய நாடுகளுக்கும் மிக மிக பிரியமானவையாக இருந்தன. ரோமாபுரி பயணியும் வரலாற்றாசிரியருமான பிளினி கிமு 2379 ஒவ்வொரு வருடமும் பொன்னாகவும் மணியாகவும் பெருஞ்செல்வம் கேரளத்திற்கு செல்வதை பற்றி வருந்தி எழுதியிருக்கிறார். மலபார் பகுதி கப்பல்கள் பாரசீக வளைகுடா கடந்து சென்று வணிகம் செய்வதை பற்றியும் அவர் எழுதியுள்ளார். பிளினியைப் போலவே டாலமி கிமு வருடம் மற்றும் பெரிப்ளூஸ் ஆகியோரும் சேரக்கடற்கரைக்கு மேலை நாடுகளுடன் இருந்த நெருக்கமான உறவை பற்றி எழுதியுள்ளனர். முதல் நூற்றாண்டு முதலே கேரளத்தில் மட்டாஞ்சேரி என்ற இடத்தில் யூத குடியிருப்புகள் உருவாகிவிட்டன. சமீப காலம் வரை யூதர்கள் ஒரு தனி சமூகமாக அங்கிருந்தனர். அவர்களின் கோயிலும் சினகாக் அங்குள்ளது. 2வது நூற்றாண்டின் இறுதியில் எழுதப்பட்டிருக்க வாய்ப்புள்ள யூதாஸ் தாமஸ் குறிப்புகளின்படி முதல் நூற்றாண்டின் இறுதியில் புனித தோமையர் தன் சுவிசேஷங்களை குண்டஃபேர்ஸ் என்ற பார்த்திய மன்னரின் ஆட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செய்து கொண்டிருந்தார்.
பாண்டிய மன்னரின் நிலமா இது என ஆராயலாம். இலக்கிய ஆதாரங்கள் தவிர இன்றும் எஞ்சும் தோமையர் மரபு கிறிஸ்துவர்களின் மார்த்தோமா கிறிஸ்துவர்கள் சமூகம் அவரது வருகைக்கான சிறந்த ஆதாரமாகும். இவர்கள் பாலையூர், அர்த்தாடு, நிலம்பூர் ஆகிய பகுதிகளில் இருந்து கேரளம் முழுக்க பரவினார்கள். மயிலாப்பூரிலுள்ள தோமையரின் சமாதியும் பரங்கிமலை கோயிலும் என்றும் உள்ளவை. இப்புனித அப்போஸ்தலரின் எலும்புகள் எடசா என்ற ஊருக்கு கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஈசிபஸ் கிபி 4ஆம் நூற்றாண்டு, புனித ஜெரோம் ஆகியோரின் குறிப்புகளில் பாண்டேனியஸின் பயணம் பற்றி சொல்லப்பட்டுள்ளது. இவர் அலெக்சாண்ட்ரியாவின் பிசப் டிமிட்ரியஸ் மூலம் இந்தியாவின் பிராமணர்களுக்கு கிறிஸ்துவ மதத்தை கற்பிக்கும் பொருட்டு அனுப்பப்பட்டவர். கிபி 190ல் எழுதப்பட்ட இக்குறிப்புகளில் சில மேலதிக ஆதாரங்கள் கிடைக்கின்றன. மேலை கடற்கரையில் வாழ்ந்த தோமையர் மரபு கிறிஸ்துவர்களை பற்றி இவற்றில் சொல்லப்பட்டுள்ளது. புனித எஃப்ரம், புனித கிரிகோரி, புனித அம்ப்ரோஸ், புனித ஜெரோம், புனித கிரிகோரி 6ஆம் நூற்றாண்டு ஆகியோரின் குறிப்புகளிலெல்லாம் இந்தியாவில் கிறிஸ்துவம் இருந்தமைக்கான சான்றுகளும் தோமையர் பற்றிய குறிப்புகளும் உள்ளன என்று சொல்லப்படுகிறது. ஆனால் தாமஸ் இந்தியாவில் ஊழியம் செய்தார் என்பதற்கோ கணிசமான இந்திய கிறிஸ்துவர்கள் நம்புவது போல அவர் மேலை கடற்கரையில் இறங்கி கிழக்கு கடற்கரையில் இறந்தார் என்பதற்கோ அவரை சென்னை மயிலாப்பூருடன் தொடர்புபடுத்துவதற்கோ உறுதியான சான்றுகள் ஏதும் இல்லை என்று சொல்லும் ஆய்வாளர்களும் உள்ளனர். எஃப்ரம் சிரியக், புனித கிரிகோரி, புனித அம்ப்ரோஸ், புனித ஜெரோம் ஆகியோர் இதை பற்றிய மேலோட்டமான குறிப்புகளை விட்டு சென்றிருந்த போதும் கூட அவை போதுமான ஆதாரங்களாக இல்லை. ஆனால் சென்னை பரங்கிமலை அல்லது புனித தோமையர் மலையிலும் கல்லாலான ஒரு சிலுவை உள்ளது. இதில் பலாவி என்னும் தொன்மையான பெர்சியன் மொழியில் அமைந்த கல்வெட்டு உள்ளது. இது 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. சிறிய மொழி சடங்குகளையும் சிறிய வேர்களையும் கொண்ட ஒரு கிறிஸ்துவ சமூகம் மேலை கடற்கரையில் காணப்படுவதும் உண்மையே. இவர்கள் சிரியன் கிறிஸ்துவர்கள் எனப்படுகின்றனர். இந்த சர்ச் உண்மையிலேயே புனித தாமஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டதா என்பது இன்னும் குழப்பமானதே. கிபி 325ல் நடந்த நைசியா கவுன்சிலில் சிறிய கால்டியன் பிசப் ஒருவர் இந்தியா மற்றும் பாரசீகத்திற்கான பிசப்பாக கலந்து கொண்டமைக்கு சான்று உள்ளது. அப்போதே இந்தியாவில் கிறிஸ்துவர்கள் இருந்திருக்கக்கூடும். ஆனால் அவர்கள் தாமஸ் அவர்களால் மதமாற்றம் செய்யப்பட்டவர்களா? கிபி 745ல் தாமஸ் கானா என்னும் போதகரின் தலைமையில் ஒரு சிறிய மதமாற்றக்குழு கேரள கடற்கரையில் பணியாற்றியுள்ளது. அவர் பெயரைத்தான் புனித தோமையர் என்று இங்குள்ள கிறிஸ்துவர்கள் சொல்லிக்கொள்கிறார்கள். அவர் கேரள மரபில் கினாயி தொம்மன் என்று சொல்லப்படுகிறார். இவ்வாறு இவ்விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. வரலாற்றாதாரங்களை விடவும் நம்பிக்கைகளுக்கே இங்கு அதிக முக்கியத்துவம் உள்ளது. கத்தோலிக்க சபையால் உறுதியாகச் சொல்லப்பட்ட சாத்தியமான தகவல் என்னவென்றால், 6ஆம் நூற்றாண்டு அளவில் காஸ்மோஸ் இண்டிகோப்ளாய்டஸ் மலபார் கடற்கரையில் கிறிஸ்துவர்கள் இருந்தனர். அவர்களின் பிசப் பாரசீகத்தில் பட்டமேற்றார் என்று குறிப்பிடுவதாகும். தோமையரின் இலம்புகள் 4ஆம் நூற்றாண்டு வரை எடசாவில் இருந்தன என்பதற்கு சான்று உள்ளன. அவை அங்கிருந்து சியோசுக்கு 1258ல் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து ஒர்டனாவுக்கு கொண்டு செல்லப்பட்டதாக ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். ஒரு தவறான புரிதலின் அடிப்படையில் தாமஸ் அமெரிக்காவுக்கு சென்றதாக சிலர் நம்புகிறார்கள். ஆக்டா தாமாவின் சுருக்கமான வடிவம் எத்தியோப்பிய மொழியிலும் லத்தீனிலும் உள்ளது. தோமையரின் சுவிசேஷம் என்ற வடிவில் எகிப்தில் காப்டிக் மொழி வடிவில் கிடைத்துள்ள நூலை கத்தோலிக்க திருச்சபை அங்கீகரிக்கவில்லை. தோமையரின் வெளிப்பாடுகள் என்ற பெயரில் கிடைக்கும் நூல் பாப்பரசர் கெலசியஸ் அவர்களால் இறைமறுப்பு என்று விளக்கப்பட்டது. அதன் பல சிதைந்த வடிவங்கள் இப்போது பல இடங்களில் கிடைக்கின்றன. ஆய்வாளர்களை பொறுத்தவரை புனித தோமையர் யார், அவர் இந்தியாவுக்கு வந்தாரா இல்லையென்றால், கிழக்கே வந்த அவர் உண்மையில் எங்கு கிறிஸ்துவ செய்தியை பரப்பினார் என்பதெல்லாம் இன்றும் மர்மங்களே. அவரது இறைச்செய்தி பிட்பாடு கிறிஸ்துவ தேவாலய அதிகார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இறைச்செய்திகளிலிருந்து தத்துவார்த்தமாக மாறுபட்டிருந்தது என்று இப்போது தெரிகிறது. அதனால்தான் அவர் வரலாற்றிலிருந்து மறைந்து போனாரா என்ன? கலைக்களஞ்சியங்களிலிருந்து சிலுவையின் பெயரால் கிறிஸ்துவம் குறித்து தொடரும்.